ரிஷப ராசி 2021 சோ 2021 நீங்க ரிஷப ராசியை சேர்ந்தவரா இருக்கீங்க 2021ல ஃபர்ஸ்ட் கரியர் எடுத்துப்போம் ரிஷபம் அப்படிங்கற ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல அஷ்டமத்து சனி இருந்து லாஸ்ட் இயர் 2020ல அஷ்டமத்து சனி கொஞ்சம் விலகின காலம் மறுபடியும் வக்ரம் அடைஞ்சு மறுபடியும் முன்னோக்கி பின்னோக்கி இப்படி பயணம் இருந்தது 2021ல கரியருக்கு எந்த பிளானட் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் எது இருந்தா நல்லா இருக்கும் இந்த 3 6 and 11 இந்த மூணு இடத்து அந்த சனி பாக்குறார் என்ன பண்ணுவார் கரியருக்கு என்ன பண்ண போறார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இது வரைக்கும் உங்களுக்கு பெயர் புகழே இல்லை நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறேன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் பயங்கர டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறேன் எனக்கு யாருமே ஒரு சின்ன பாராட்டு கூட கிடையாதுங்க ஒரு அப்ரிசியேஷன் இல்லை எனக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் இல்லை எனக்கு ப்ரொமோஷன் இல்லை க்ரோத் இல்லை கெயின் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை நின்று இனிமேல் 2021க்கு பிறகு இந்த மூன்றாம் இடத்தில் சனி பார்க்குறாரு இல்லையா புகழ் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் நீங்கள் யார் உங்கள் உழைப்புடைய அருமை என்ன நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் போட்டீங்க இல்லையா உங்களுடைய இன்புட் அதுக்குண்ண ரிசல்ட் ரெகக்னேஷன் உங்களை எல்லாரும் வந்து திரும்பி பார்க்கக்கூடிய இடம் அதுதான் வந்து ரிஷபத்துக்கு இந்த சனியுடைய மூன்றாம் பார்வையை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது ஸோ எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்குன்னு அர்த்தம் இது வந்து இந்த சனியுடைய ஃபஸ்ட்டு ப்ளஸ் கரியரில் செகண்ட் திங் வேலையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 இயர்ஸ் ஒன்ஸ் தான் இந்த சனி வந்து மகரமுக்கு வரும் எப்போல்லாம் ரிஷபமுக்கு சனி மகரமில் ரீச் ஆகுதோ சில பேர் வந்து இந்த ஃபீல்டே ஷிஃப்ட் பண்ணணும் நான் வந்து என்னுடைய ஃபீல்டே மாற்றணும் இது ராசிக்கும் பொருந்தோம் லக்னத்துக்கும் பொருந்தோம் இப்போது இந்த ரிஷபத்துக்கு நம்ம கரியருக்கு சாட்டர்ன் வந்து மூணாவது இடத்துல பார்வையை பார்த்தோம் ஸோ தேர்ட் ஹவுஸில் ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய இடம் ஃபீல்டு சேஞ்ச் ஒரு ஒரு ஃபீல்டே மாற்றலாமா நான் ரொம்ப காலமாக நான் சாஃப்ட்வேரில் இருக்கேன் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நான் ரொம்ப காலமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு டெக்னிக்கல் சைடில் போக போகிறேன் நான் ரொம்ப நாளாக வந்து நான் வந்து இந்த மாதிரி மிஷினரி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணேன் இப்போ எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் வந்து ஒரு ஷாப் தான் நடத்த போகிறேன் இந்த மாதிரி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரிஷபம்க்கு சான்ஸ் இருக்குது என்ன காரணம்னா சாட்டர்ன் மகரத்தை ரீச் பண்ணதுனால இது வந்து 30 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த இடத்த ரீச் பண்ணும்போது மாற்றத்தை செய்து கொள்ளக்கூடிய தன்னைத்தானே ஒரு வேலையிலேருந்து மாற்றம் நீங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே அந்த மாற்றத்தை செய்து கொள்ள இது ஒரு நல்ல டைமாக நம்ம எடுத்துக்கலாம் சாட்டர்ன் இங்கே இருக்கிறதுனால ஸோ கரியரில் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ட்ராவல் பண்ணணும் வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகணும் அதுக்கு சான்ஸ் இருக்கா இந்த சனி பாருங்கள் நல்லா கடகத்தை பார்க்குறாரு இந்த கடக வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு வேறு ஒரு நாட்டுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும் ஸோ ட்ராவல் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு ட்ராவல் பண்ணலாம் ஸோ கரியரை பற்றி பார்த்தோம் இப்போ வந்து மேரேஜ் குடும்ப வாழ்க்கை கல்யாணம் பண்ணணும் நடக்குமா நடக்காதா எப்படி இருக்குது இந்த வருஷம் பலன் எப்படி இருக்குது குரு உங்களுக்கு இவருடைய பிகினிங் இந்த பிகினிங்லே இந்த குரு வந்து நேராக ரிஷபத்தை தான் பார்க்குறாரு ஆனால் குருவுடைய பார்வை ரிஷபத்தில் விழும்பொழுது திருமண வாழ்க்கை திருமணத்துக்குள்ளான முயற்சி நீங்கள் ஒரு பெண் நீங்கள் ஒரு ஆண் இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணுற ஏஜ் இருக்குது வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க இன்னும் அமையலை இந்த முறை அமையறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது சரி ராகு கேது இருக்கே இதே தான் தடை பண்ணாதா மேரேஜில் இந்த ராகு கேது 1 & 7 இருக்கே இது ஏதாவது நமக்கு வந்து ட்ரபுள் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக பண்ணும் அதோடைய வேலையை அதை செய்யும் ட்ரபுள் அப்படிங்கிறது ராகுக்கு எது பண்ணாலும் கூட குரு பார்வை எல்லா தடைகளையும் முறியடிக்கும் இன்னொன்று உங்களுக்கு சனி வந்து ப்ளஸ் பாயிண்டில் இருக்குது ஸோ சனியும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால ராகுக்கு எதுவுடைய தொந்தரவுகள் சிறிதளவு இருக்கும் அதுக்கப்புறம் அது நீங்கிடும் அர்த்தம் இது உங்களுக்கு மேரேஜில் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு கல்யாணம் குழந்தை இல்லை இல்லை கல்யாணம் 3 வருஷம் ஆச்சு இன்னும் பேபி குழந்தை இல்லை எப்போ நடக்கும் நடக்கிறதுக்கு ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமையாக இருக்கா குருவுடைய பார்வை மறுபடியும் எடுத்துங்க 9ல் குரு இந்த 9ங்கிறது பாக்கிய வீடு பாக்கியவதி அப்படின்னா என்ன ஒரு குழந்தை செல்வத்தோடு ஒரு பெண் வாழ்கிறாங்க அப்படின்னா அதுதான் பாக்கியவதி அந்த பாக்கியத்தை குரு கொடுத்துருவார் ஸோ குழந்தை பாக்கியத்துக்கும் இந்த ஆண்டு குருவுடைய பலன் எக்ஸலண்ட்டாக இருக்குது சரி ஃபினான்ஷியலாக நான் நிறைய கடன் வாங்கிட்டேங்க பாஸ்ட் இயர்ஸில் வந்து இந்த அஷ்டமத்து சனி ஏகப்பட்ட கடன் வந்து தலைக்கு மேலே போக போது போல் முழுகிடுவேன் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்குது கடன்லாம் அடைக்கிற வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா இந்த சனிக்கு விசேஷ பார்வை 6வது வீட்டில் போய் கடன் அடைக்கும் வாய்ப்பு உண்டு கடன் அடைக்க முடியும் மடமடன் கடன் அடையும் எப்படி வேகமாக கடன் உருவாச்சோ அந்த மாதிரி வேகமாக கடன் அடைக்கிற ஒரு வாய்ப்பை இந்த சனியுடைய பார்வை உண்டு பண்ணும் இதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்தது ஹெல்த் ரொம்ப மோசமான ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து இப்போ சால்வ் ஆகுமா நிவர்த்தி அடையுமா எனக்கு பலன் எப்படி இருக்குது சனி 9ல் ஸோ 8ஆம் இடம் உங்களுக்கு கிளியர் 8ஆம் இடம் தான் உங்களுடைய கண்டம் நோய்கள் அவஸ்தைகள் இதெல்லாம் இப்போ சனி கிளியர் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் சால்வ் ஆகுது உங்கள் குடும்பத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ அதுவும் இப்போ நிவர்த்தி ஆகிட்டு இருக்கு எல்லாம் பெட்டராக ஆகிறாங்க இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறாங்க இதெல்லாம் தான் இந்த சனியுடைய ஒரு பலனாக அந்த ஹெல்த்தில் கொடுக்குது அடுத்தது எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் சனி 9 ஃபஸ்ட்டு சனி தடங்கள் கிடையாது ஸோ உங்களுடைய படிப்பில் திட்டம் போட்டிங்கன்னா அதுக்கு பிளாக்கேஜ் இல்லைன்னு அர்த்தம் ராகு கேது 1 & 7 குழப்பம் இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இங்கே பண்ணலாமா அங்கே பண்ணலாமா அப்பா அம்மா பேச்சை கேட்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்கலாமா இந்த மாதிரி சில குழப்பம் இருக்கும் குரு பார்வை விழுது இல்லையா குரு பார்வை வெல் விஷர்ஸ் குட் அட்வைசர்ஸ் அவங்களுடைய பேச்சை கேட்டிங்கன்னா அந்த குழப்பம் நீங்கும் தெளிவாயிடுவீங்கன்னு அர்த்தம் ஸோ குழப்பம் வரும் தெளிவும் ஆகிடும் மேஜரான பிளான்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுனால எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் பண்ணிங்கன்னா எக்ஸலண்டாக இந்த வருஷத்துக்கு நீங்கள் உங்கள் திட்டங்கள் நிறைவேறக்கூடிய அளவுக்கு நல்ல யோகங்கள் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் ஹரியர்ஸ் வச்சுருக்கீங்க பெண்டிங் இருக்குது அதெல்லாம் கூட நீங்கள் முடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஃபைனலாக இந்த வருஷம் ஒரு அதிர்ஷ்டமாக இருக்குமா ப்ராப்பர்ட்டி எதாவது வாங்க முடியுமா ஒரு கார் வாங்கணும் ஆசைப்பட்றேன் இதெல்லாம் வாங்க முடியுமா எனக்கு அதெல்லாம் ஃபேவராக இருக்கா
இந்த வருஷம் நல்லா சாதகமாக இருக்குமா? ஒன்பதில் சனி லக்கி வெஹிக்கிள், இந்த வருஷம் நீங்கள் வாங்குற வெஹிக்கிள் உங்களுக்கு லக்கி வெஹிக்கிள். இந்த வருஷம் வீடு வாங்குற திட்டம் போடுறீங்க, லோனும் கொடுப்பாங்க, ஏன்னா சனி பார்வை இருக்குது. லோனும் கிடைச்சிடும், வீடும் நல்லா அமைஞ்சிடும், வாழ்க்கையில் இனிமேல் உங்களுக்கு ஒரு சுப காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2021 பெஸ்ட் விஷ்.